செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தேசத்தின் சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என தெரிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். மக்களுக்கிடையே வருமானம் மற்றும் சொத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய உள்ளதாக காங்கிரஸ் அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதியை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் மோடி, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் மற்றும் சொத்துக்களை அரசு அபகரிக்க அனுமதிக்கப் போகிறீர்களா என கேள்வி எழுப்பினார். நாட்டில் உள்ள சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்குத்தான் முன்னுரிமை என காங்கிரஸ் ஆட்சியின் போது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் கூறியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அப்படி என்றால் நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்துள்ள பணம் சொத்து நகைகளை அதிக அளவில் குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கும் நாட்டிற்குள் ஊடுருவியவர்களுக்கும் காங்கிரஸ் கொடுக்க போகிறதா எனவும் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டு மக்களின் சொத்து, பெண்கள் வைத்துள்ள தங்கம், பழங்குடியினர் வைத்துள்ள வெள்ளி போன்றவை குறித்து கணக்கெடுக்க உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது உங்களுக்கு தெரியுமா எனவும் மக்களை நோக்கி மோடி வினவியுள்ளார். இந்திய தேசத்தின் தாய்மார்கள் சகோதரிகளின் தங்க தாலிகளை கூட அபகரிக்க காங்கிரஸ் முடிவு செய்துவிட்டதாக மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தாலி என்பது பெண்களுக்கு ஒரு பொருள் அல்ல, அது ஒரு சுயமரியாதை என்பது காங்கிரசுக்கு தெரியாது எனவும் மோடி சாடியுள்ளார். மோடி ராஜஸ்தானில் பிரச்சாரத்தை நிறைவு செய்த அடுத்த நிமிடம் கடந்த 2006 மன்மோகன் சிங் பேசிய வீடியோவை பாஜக வெளியிட்டுள்ளது. அதில் தேசத்தின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை உள்ளது என மன்மோகன் சிங் பேசுவது போல உள்ளது. ஆனால் நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்கள் அனைவருக்கும் நாட்டின் சொத்துக்கள் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமென்றே மன்மோகன் சிங் பேசியதாக 2006 பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிலையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியது கிடையாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களை அதிகம் குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் என்றும் ஊடுருவல்காரர்கள் என்று மோடி கூறுகிறாரா என்று ஹைதராபாத் MP அசாசுதீன் ஓவைசி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தலா 8 சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியுமா எனவும் வினவியுள்ளார் ஓவைசி. இந்த நிலையில் மக்களிடம் பிளவை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி விஷமத்தனமான கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடி வழங்கும் உண்மையான உத்தரவாதங்கள் என குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர், பிரதமரின் அப்பட்டமான வெறுப்பு பேச்சை தேர்தல் ஆணையம் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியா கூட்டணி வாக்குறுதி அளித்திருக்கும் சமூக பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிரதமர் தவறான பொருள் கற்பித்து வருவதாக சாடிய அவர், பாஜகவின் வஞ்சகமான திசை திருப்பும் தந்திரங்களை இந்தியா கூட்டணி தலைவர்கள் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.